நண்பன் வணக்கம். நாங்கள் வந்து மீன் வளர்த்தாங்க, அது எப்படி எங்கள் வீட்டில் செய்யணும் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது சீலா மீன் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்துக்கணும். தலைப்பகுதியும் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. உடம்பகுதியும் வால் பகுதியும் வந்து வெட்டி சுத்தப்படுத்தி அழகாக வச்சுக்கணும். அது கூட என்னென்ன சேர்த்த மட்டும் அதை சொல்கிறேன் வாங்க. உப்பு வந்து ஒரு டியூஸ்பூன் சேர்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு டியூஸ்பூன் சேர்த்தோம். அப்புறம் சோம்புத்தூள் வந்து ஒரு டியூஸ்பூன் சேர்த்தோம். மூணாவது பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து ஒரு டியூஸ்பூன் சேர்த்தோம். அப்புறம் மிளகுத்தூள் வந்து அப்படியே தூவி ஃபுல்லாக விட்டுக்கணுங்க, அது ஒரு டியூஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து பெரிய டியூஸ்பூன் வந்து ஒரு டியூஸ்பூனு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு டியூஸ்பூன், அதுவும் பெரிய டியூஸ்பூனில் சேர்த்துக்கணும். அப்புறம் எலுமிச்சைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீன் ரத்தால ஒரு எலுமிச்சைப்பழம் வந்து முழுசாக போட்டுக்கணும். நல்லா பிழிஞ்சு விட்டோம். பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் மீனில் மசாலா வந்து நல்லா படுறா போல் நம்ம கிளறி கிளறி நல்லா விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரவர் நல்லா ஊறினாங்க. ஊறின அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா காஞ்ச எண்ணெயில் வந்து அந்த மீனை பொறிக்க போகிறோம். பொறிக்கத்தை பாருங்கள், அந்த எண்ணெயில் எப்படி பொரியுது மட்டும் பாருங்கள், சூப்பராக பொரியுதுலங்க. அதுபோல் நீங்களும் வீட்டில் செய்யுங்க. எல்லாம் இந்த மசாலாலாம் வந்து நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலா தான். இப்போ வந்து மீன் வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. அந்த மீன் வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. நான் தான் சாப்பிட போகிறேன், எப்படி இது பார்க்கலாம். இந்த மீன்லாம் வந்து எங்கள் வீட்டில் தாங்க என் ஒய்ஃப் செஞ்சாங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன். அருமை தாறு மாதிரி தக்காளி சோறு.